போல வருமா, தலை போல வருமா, நடையில் முடையில் படையில் கொடையில் தொலை தட்டி அன்பதில் தலை வெட்டி முடிப்பதில் தலை போல வருமா. நிறுத்துங்க, என்ன சும்மா தலை தலைன்னு சீனை போடுறீங்க? யாரை பார்த்தாலும் அஜித் ஃபேன், அஜித் ஃபேன். அப்படி என்ன பண்ணிட்டாரு? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்களோட ஃபேவரட் ஹீரோ ஆக்டர் யாருன்னு கேட்டால் சிவாஜி, கமல், ஏன் விஜய் சேதுபதினு கூட சொல்லலாம். ஆனால் அஜித் சீரியஸ்லி ஓகே, ஸ்மார்ட்டாக இருக்காரு, ஹேண்ட்ஸமாக இருக்காரு, ஆனால் ஆக்டிங்கில் ஒன்றும் ப்ரூவ் பண்ணலையே. சின்ன வாண்டிலிருந்து அந்த வாண்டை பெற்றவங்க வரைக்கும் யாரை பார்த்தாலும் அஜித் ஃபேன்ஸ். சரி, உங்கள் ஃபேவரட் ஹீரோவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறீங்க, ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிட் வேண்டாம். அவர் தான் ரசிகர் மன்றமே வேண்டான்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் ஏன் காசை வேஸ்ட் பண்ணுறீங்க? இல்லை, நான் சீரியஸாக கேட்குறேன், தமிழ்நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லையா? இந்த தலை, அஜித், இதை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணுமா? அப்படி என்ன பண்ணிட்டார் உங்கள் அஜித்? இப்படி கேட்குறவங்களுக்கெல்லாம் பதில் தான் இந்த வீடியோ. தமிழ்நாட்டில் யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் கொண்டாடிட மாட்டாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் எத்தனை வருஷம் ஆச்சு ரஜினி வர, ரஜினிக்கு அப்புறம் பல வருஷம் கழித்து அஜித். ரொம்ப கடினமான 25 வருஷ பயணம். எந்த ஒரு சிபாரிசும் இல்லாமல், இவரோட புள்ளன்னு எந்த முகவரியும் இல்லாமல் தனி ஒரு மனுஷனாக ஜெயிச்சு கட்டியிருக்காரு. எவ்வளோ அவமானம், எத்தனை கஷ்டம், ஆட் ஃபிலிம்ஸில் ஆரம்பித்து அவ்வளோ பேர்கிட்ட சான்ஸ் கேட்டு சைன் ஆன ஃபர்ஸ்ட் ஃபிலிமே ட்ராப். அதுக்கப்புறம் 13 வருஷம் ஆச்சு அவருக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க. சரி, யாரு தான் கஷ்டப்படலை? ஆனால் இது மட்டும் அஜித் இல்லை. எவ்வளோ புகழ் வந்தாலும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குற ஒரு ஆள். காஸ்டிங் கவுச் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான டேர்ம். ஆனால் அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் ஹீரோயின்ஸ்லேருந்து ப்ரொடக்ஷன் பாய் வரைக்கும் அவரை ஒரு ஜென்டில்மேன்னு தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு ஃபீல்டில் மாஸ்டராக இருக்கலாம், ஆனால் நம்ம தலை மல்டி டேலண்டட், பல ஃபீல்ட்ஸில் மாஸ்டர். சரி, அவருக்கு நடிப்பு வரலன்னு சொல்கிறவங்க வாலி, அமர்கலம், அசோகா, காட்ஃபாதர், பவித்ரா, ஆசைன்னு இந்த படத்தெல்லாம் முதல்ல பாருங்கள், அப்புறம் பேசுங்க. சினிமாவில் மட்டும் இல்லைங்க, ரியல் லைஃப்லேயும் அவர் எங்களுக்கு ரோல் மாடல் தான். தன்னோட ஒய்ஃபை பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸில் தனக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற மென்டாலிட்டி எத்தனை பேருக்கு வரும்? பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ்னே ஞாபகம் வருது. அவர் தேவையில்லாமல் எந்த பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் கலந்துக்கவும் மாட்டார், அப்படியே கலந்துக்கிட்டாலும் எந்த பப்ளிசிட்டியும் தேடவும் மாட்டார். இன்றைக்கி எவ்வளவோ ப்ரமோஷன்ஸ் பண்ணி கூட படம் ஓரளவுக்கு ஓடுது. எந்த ப்ரமோஷனும் இல்லாமல் சூப்பர் ஹிட் கொடுக்கறது அஜித் தான். இது எம்ஜிஆர் ரஜினிக்கு அப்புறம் இவரால் தான் முடியுது. அதனால தாங்க அவர் எங்களுக்கு சூப்பர் ஸ்டார். ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜில் சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து எஃபியில் போட்டு பப்ளிசிட்டி தேடுறவங்க மத்தியில் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணாலும் அது வெளியவே தெரியாமல் இன்றைக்கு வரைக்கும் அதிலிருந்து எந்த பப்ளிசிட்டியும் தேடாத ஜென்டில்மேன் தான் நம்ம தலை. ரசிகர்களை ஓட் பேங்காக பார்க்குற நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு ரசிகர் மன்றங்கள் வேண்டாம், ரசிகர்கள் மட்டும் போதும்னு தன்னுடைய அத்தனை ரசிகர் மன்றங்களையும் கலைச்ச தைரியம் அஜித்துக்கு மட்டும்தான் உண்டு. அது மட்டும் இல்லை, தன்னை தேடி எத்தனையோ அரசியல் வாய்ப்புகள் வந்தாலும், நான் யாரோட அரசியல் வாரிசும் இல்லை, நான் அரசியல்வாதியும் இல்லை, நான் ஒரு நடிகன், என் வேலையை மட்டும் என்னை பார்க்க விடுங்கன்னு சொல்கிற தெளிவும் தலைக்கு தாங்க உண்டு. அவரை பற்றி இன்னும் அவ்வளோ விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு. ப்ரவுட் டு பி எ தலை ஃபேன், பெருமையாக சொல்வேன், தலை ஃபேண்டா. ஒரு நிமிஷம், இன்னைக்கு தலை பர்த்டே மட்டும் இல்லை, அதோட கூட மே தினமும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தலை பர்த்டே நமக்கெல்லாம் எவ்வளோ முக்கியமோ, மே தினமும் உழைப்பாளர்களை கொண்டாடுறதும் அவ்வளோ முக்கியம். அதனால தான் தலை ஃபேன்ஸ் சார்பாக மே தின வாழ்த்துக்கள். தமிழனாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுன்னு சொல்கிற மாதிரி, தலை ஃபேனாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுன்னா நாங்கள் சொல்லலைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஐபிசி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.